அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கே ராம்கணேஷ் இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்னு ஒரு சிலர் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா குரங்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் இருக்கிற ஒரு வகையான மஞ்சள் கிழங்கு சாப்பிடுங்களாமாங்க அது காரமும் இல்லாமல் ஒரு விதமான இனிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்போ குரங்கு அதை வந்து விரும்பி சாப்பிடுமா அதே மாதிரி தான் நாம் பயன்படுத்துகிற இருக்கும் அதனால் அந்த காட்டு மஞ்சள் கிழங்குன்னு நினச்சிட்டு அந்த குரங்கு எடுத்து சாப்பிட்ருமா அப்போ அந்த சுவை மாறுபட்டதாக இருக்கும் ரொம்ப காரமாக இருக்கும் அப்போ அந்த குரங்கினுடைய முகமே மாறி போயிடும்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போச்சு ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய முகத்தை பார்த்து இஞ்சி தின்ன குரங்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த இஞ்சி தின்ன குரங்கு அப்படிங்கிற ஒரு பழமொழியை பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இருந்து வந்தவன் மனிதன் அப்படின்னு சொன்னாலும் அந்த குரங்கக்கூடிய சில இயல்புகள் இன்னமும் நம்ம விட்டு போகாமல் நம்மோடவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியாக பழமொழிகள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு காரணத்தினுடைய பின்னணியில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்